வெல்கம் பேக். என்ன ஜிங்கிள் பெல்லோட மியூசிக் ஸ்டார்டிங்லேயே வருதுன்னு பாக்குறீங்களா? யா, இட்ஸ் டைம் ஃபார் கிறிஸ்மஸ். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல டுடேவோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ அதனாலதான் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் நிஷா, நீங்க பாத்துட்டு இருக்கிறது நிஷ் கிங்டம். கிறிஸ்மஸ்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வர சாங் ஜிங்கிள் பெல். ஆனா ஆக்சுவலி ஜிங்கிள் பெல் சாங் வந்து கிறிஸ்மஸ்க்காக எழுதப்பட்ட சாங்ஸ் கிடையாது, தேங்க்ஸ் கிவிங் டேக்காக எழுதப்பட்ட சாங் தான். ஜிங்கிள் பெல் சாங்க 1857ல ஜேம்ஸ் லார்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. என்ன டைட்டில் இந்த சாங் ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன் ஹாஸ் ஓபன் ஸ்லே. கிறிஸ்மஸ்னா கண்டிப்பா எல்லா கிறிஸ்டின் வீட்லயும் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். நம்ம இந்தியாவில ஒரிஜினல் கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைக்காத காரணத்தினால நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீயே வைப்போம். ஆனா இதுவே இட்டாலி ரோமன்ல எல்லாம் ஒரிஜினல் கிறிஸ்மஸ் ட்ரீயை தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஏஜ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு 15 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரீயை வெட்டி விற்பாங்களாம். கிறிஸ்மஸ் அப்ப சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களோட சாக்ஸ சிம்னி பக்கத்துல காய வச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்படி வச்சா சாண்டா அவங்களோட கிஃப்ட அந்த சாக்ஸ்ல போட்டு வைப்பாரு அப்படின்ற ஸ்டோரிய நம்ம நிறைய மூவிஸ்ல பாத்திருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ரியல் ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வயசானவருக்கு 3 மகள்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. மகள் 3 பேருக்கும் எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறன்ற கவலையில அந்த வயசானவர் இருந்தாரு. அப்ப வந்துட்டு அந்த 3 மகள்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ அவங்களோட சாக்ஸ் அவங்க சிம்னி பக்கத்துல காய வச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா சிம்னில இருந்து ஹீட் வரும் இல்லையா, அப்படி காய வச்சா அவங்க சாக்ஸ் ஈஸியா காஞ்சிரும். அந்த மாதிரி காய வச்சிருக்கும் போது செயின்ட் நிக்கோல்சன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாக்ஸ் ஃபுல்லாமே கோல்ட் காயின்ஸ் ஃபுல்லா நிரப்பி வச்சிருக்காரு. சோ அந்த கோல்டு காயின்ஸ் வச்சு அவர் அவங்களோட 3 மகள்களுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் இல்லையா. இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்துதான் கிறிஸ்மஸ் அப்ப எல்லார் வீட்லயும் சாக்ஸ் சிம்னி பக்கத்தை தொங்க வைப்பாங்க. அப்படி வச்சா சாண்டா நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாரு. நம்ம எல்லாருமே சாண்டா கிளாஸோட டிரெஸ் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ல தான் பாத்திருக்கோம். ஆனா 90s 30s முன்னாடி வரைக்கும் சாண்டா கிளாஸோட டிரெஸ் ப்ளூ கிரீன் ஒயிட்ல தான் இருந்திருக்கு. 90s 30s அப்புறம் தான் சாண்டா கிளாஸோட டிரெஸ் ரெட் கலரா, அதாவது இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க கலரா மாறி இருக்கு. அதுவும் எப்படி மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகோ கோலா கம்பெனினாலதான். கோகோ கோலா கம்பெனி கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலா ஒரு ஹேட் கிரியேட் பண்றாங்க. அந்த ஹேட்ல சாண்டா கிளாஸோட டிரெஸ் ரெட் கலரா போட்டு விட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிராண்ட இன்னும் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா சாண்டா கிளாஸ்க்கு ரெட் கலர்ல டிரெஸ் போட்டு அந்த ஹேட ஷூட் பண்ணிருக்காங்க. அப்பையில இருந்துதான் சாண்டா கிளாஸோட டிரெஸ் ரெட் கலரா மாறுச்சு. இப்பெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே ஷார்ட் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி கிறிஸ்மஸையும் ஷார்ட்டா எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எக்ஸ்மஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் போடுறேன் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு அப்டுடேட் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன் இம்பார்ட்டன்ட் திங், மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். சேஃபாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.